உங்களுக்கு கோவக்காய் வந்து பச்சடி, இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வந்து நான் ஒரு 6-7 கோவக்காய் எடுத்துகிட்ருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டுருக்கேன், காரம் வேணும்னா இன்னொன்று போட்டுக்கோங்க, ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துகிட்டுருக்கேன், அப்புறம் சீரகம் எடுத்துகிட்டுருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த கோவக்காவை பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் அப்புறம் சீரகம் போட்டு அரைச்சி தம் பாருங்க, இந்த மாதிரி விழுது மாதிரி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தயிர் ஒரு 1/2 கப்பு தயிர், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இங்கே வந்து தாளித்து வச்சுருக்கேன் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தயிரில் இந்த உப்பு, வெல்லம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கோங்க, எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த அரைச்சி கோவக்காய், தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை போட்டுக்கோங்க. சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்ததை வச்சுக்கோங்க. கோவக்காவை வந்து குக்கரில் பருப்பு வைக்க வைக்கும்போது வேக வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாயும் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி, இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி, கீரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷு, அப்புறம் இந்த புலாவுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்க. இப்போ வந்து கலந்துட்டேன்னா, வேக வச்சு கலந்துட்டேன்னா, ஒரு டிஷ்ஷு ஒரு அந்த சாம்பார் மாதிரி இதையும் வந்து போட்டுண்டு இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சடி உங்களுக்கு ரெடி ஆகிடுது, கோவக்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களை கமெண்ட்ஸை எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபாமோகன்.